அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் முத்துசுலோ வானிலை அறிக்கை. இன்றைய விரிவான காலை வானிலை அறிக்கை. தேதி ஜனவரி மாதம் 8/1/2021. இன்றைய விரிவான காலை வானிலை அறிக்கை. இதுவரை நமது தமிழ்நாடு வானிலை செய்திகள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்த நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இன்றைக்கான விரிவான காலை வானிலை அறிக்கையை பார்க்கலாம். தற்போது தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் இலங்கையை ஒட்டியிருக்கக்கூடிய கடலோரப் பகுதிகளில் காற்று சுழற்சியானது நிலவிக் கொண்டிருக்கிறது. மேலும் சுமத்ரா தீவு வரை இது முன்னேறி இதன் காற்றானது பயணப்பாதையானது சுற்றுவட்ட பயணப்பாதையானது சுமத்ரா வரை நீண்டுள்ளது. சுமத்ரா வரை நீண்டுள்ளதன் காரணமாக வரக்கூடிய நாட்களில் வடகிழக்கு பருவமழை காற்றானது மேலும் தீவிரமடையும் என எதிர்பார்க்கப்படுகின்ற காரணத்தினால் இன்றைக்கு தென் மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்கள் வட மாவட்டங்களில் நல்ல மழை பெய்யும். நேற்றும் எதிர்பார்க்கப்பட்டது. நேற்று தென் மாவட்டங்களிலும் பரவலாக மிதமானது முதல் சற்று கனமழை வரை பரவலாக பதிவாகியது. இருந்தபோதிலும் டெல்டா, வட தமிழகம் இந்த மாவட்டங்களையும் ஆங்காங்கே ஆங்காங்கே மழையானது பெய்தது. நேற்றே அறிவித்திருந்தோம், ஆங்காங்கே ஆங்காங்கே தான் பெய்யும், ஒதுக்கி ஒதுக்கி தான் பெய்யும், இன்றைக்கு வந்து ஒரே நேரத்தில் எல்லா பகுதிகளுக்கும் பெய்யாது என்று நேற்றே அறிவித்திருந்தோம். அதன்படி தான் பெய்தது. ஆனால் இன்றைக்கு எப்படி இருக்கும் என்றால் நேற்றைய காட்டிலும் இன்றைக்கு கூடுதல் மழை பெய்ய வாய்ப்பு இருக்கிறது. நேற்று ஒதுக்கி ஒதுக்கி பெய்தாலும் இன்றைக்கு அனைத்து உள் மாவட்டங்கள், அனைத்து தென் மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், வடதமிழக மாவட்டங்களில் நல்ல மழை பொழியும். அதேபோல் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலும் நல்ல மழை பெய்யும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 38 மாவட்டத்திற்கும் பரவலாக மிதமானது முதல் சற்று கனமழையும், தென் மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், வட மாவட்டங்களில் மிக கனமழையும் எதிர்பார்க்கலாம். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் உட்பட இந்த மாவட்டங்களில். அதே போல் நாளை எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். நாளை வந்து 9/1/2021 நாளை வந்து காற்று சுழற்சியானது தென்னிலங்கை மற்றும் குமரிக்கடல் இடையே நிலவக்கூடும். நாளை 9ஆம் தேதி நாளை அப்படி நிலவுகின்ற காரணத்தினால் நாளையும் தென் மாவட்டம் இனிமேல் வரக்கூடிய நாட்களில் தென் மாவட்டங்கள் மழை கூடுதலாக பெய்ய ஆரம்பித்துவிடும். இதற்கு முன்னாடி வந்தது வடகிழக்கு பருவக்காற்று, சீரான வடகிழக்கு பருவக்காற்றாக இருந்தது. இந்த சுற்றுமலையில் போன சுற்றுமலையில் கிட்டத்தட்ட போன சுற்றுமலையானது 7ஆம் தேதியோடு நிறைவடைந்தது, நேற்றோடு நிறைவடைந்தது. இன்றைக்கு புதிய நிகழ்வு வந்து மழையை கொடுக்க இருக்கிறது. அதன் ஒரு பகுதியாக தான் தற்போது தென்னிலங்கை பகுதியில் காற்று சுழற்சி நீடித்து கொண்டு இருக்கிறது. நாளையிலிருந்து தென் மாவட்டங்களில் இன்றைக்கே தென் மாவட்டங்கள் மழை கூடுதலாக ஆரம்பித்துவிடும். நேற்றெல்லாம் பெய்யாத மழையெல்லாம் இன்று தான் பெய்யும். இன்றையிலிருந்து தான் தென் மாவட்டங்கள்லாம் நல்ல மழை பதிவாகக்கூடும். இன்றையிலிருந்து தான் அதிகரிக்கும். இன்றையிலிருந்து கிட்டத்தட்ட 13ஆம் தேதி வரை கிடைக்கிறது. இன்றைக்கு தேதின்னு பார்த்தாக்க 7ஆம் தேதி தான் ஆகுது. இன்னையிலேருந்து கணக்கு பண்ணாலும் உங்களுக்கு ஒரு 6 நாட்கள் நல்ல மழை தெரிகிறது தென் மாவட்டத்திற்கு. ஏனென்றால் தொடர்ந்து ஒவ்வொரு நிகழ்வாக தொடர்ந்து சிஸ்டங்களானது வந்து கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட ஜனவரி 3ஆம் தேதியிலிருந்து மழை ஸ்டார்டிங்கான்னு சொன்னதுபடியே ஜனவரி 3ஆம் தேதியிலிருந்து தமிழகத்திலும் பெரும்பாலான மாவட்டங்களில் தொடர்ந்து மழை பெய்து கொண்டு தான் இருக்கிறது. தற்போதும் பதிவாகி கொண்டு தான் இருக்கிறது. வடமிழக மாவட்டங்களிலும் பெய்தது, டெல்டா மாவட்டங்களிலும் பெய்தது, தென் மாவட்டங்களிலும் பெய்தது. அதே போல் தான் வரக்கூடிய நாட்களிலும் பரவலாக நல்ல மழையானது பதிவாகும். இனி வரக்கூடிய நாட்களில் தென் மாவட்டங்களில் நல்ல மழை பொழியும், டெல்டாவிலும் நல்ல மழை பொழியும், டெல்டா மாவட்டங்களிலும் நல்ல மழை பொழியும். இடையில் அப்பப்போது வடதமிழக மாவட்டங்களிலும் பரவலாக நல்ல மழையானது பொழியும். அதேபோல் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலும் பரவலாக மழை இருக்கிறது. அதனை ஒட்டியுள்ள உள் மாவட்டங்களிலும் மழையானது இருக்கிறது. அனைத்து உள் மாவட்டங்களுக்கும் சற்று கனமழையே பெய்யும். அப்பப்போது விட்டு கனமழை பெய்யும். மதிய நேரங்களில் குறிப்பாக அந்த கர்நாடக எல்லையோரப் பகுதிகள் மற்றும் கர்நாடக இளையோரப் பகுதிகளின் உள்பகுதிகள், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் உள்பகுதிகளில் மதியத்தில் வெயில், அதாவது ஒரு 11 மணிக்கு காலை ஒரு 11 மணிக்கு மேல் வெயில் அடிக்கின்ற காரணத்தினால் அங்கு வந்து வெப்பச்சலன இடிமலை உருவாக சாதகம் ஏற்பட்டுள்ளது. வெப்பச்சலன மலை உருவாகி இடிமலையானது உருவாகி அந்த பகுதிகளுக்கெல்லாம், அதாவது மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டத்தின் உள்பகுதிகளுக்கெல்லாம் நல்ல மழை கிடைக்கும். உதாரணமாக திருப்பூர், கோயம்புத்தூர், ஈரோடு இந்த பகுதிகளுக்கெல்லாம் வெப்பச்சலன இடிமலை, சேலம் உட்பட இந்த பகுதிக்கெல்லாம், திண்டுக்கல் இந்த பகுதிக்கெல்லாம் வெப்பச்சலன இடிமலை உருவாக வாய்ப்பு. அதேபோல் தேனி,
தென்காசி, விருதுநகருடைய சிவரி பகுதி, இன்னும் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு நன்றாக வெப்பச்சலன இடிமலையானது மதியத்தில் பெய்யும். இன்றும் நாளை இந்த மலையானது 13ஆம் தேதி வரை தொடரும். 13ஆம் தேதிக்கு பின்னரும் தொடரும். அதே போல் 11ஆம் தேதி, 12ஆம் தேதி, 13ஆம் தேதி, இந்த ஜனவரி 11 டு 13ஆம் தேதி வரை எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். 10ஆம் தேதி அருமையான மழையாக இருக்கும். 9ஆம் தேதி வரை பார்த்தோம், 10ஆம் தேதி மிகச்சிறந்த மழை இருக்கும். 10ஆம் தேதி தான் குமரி கடலில் முழுமையாக காற்று சுழற்சி நீடித்து 10ஆம் தேதி தான் அருமையான மழையாக இருக்கும். ஜனவரி 10ஆம் தேதி தான் தென் தமிழகத்திற்கும் தென் டெல்டா மாவட்டத்திற்கும் அதிதீவிர கனமழை முதல் அதைவிட கூடுதல் மழையும் பெய்ய வாய்ப்பிருக்கிறது. ஓரிரு இடங்களில் அதிகமான மழையும் பதிவாகும் தென் மாவட்டங்களில் 10ஆம் தேதி தான். ஆனால் வட தமிழகத்திற்கும் அன்றை பெய்யும். ஒட்டுமொத்த 38 மாவட்டத்திற்கும் அன்று நல்ல மழை பெய்யும். ஆகையினால் புதுசாக வந்திருந்த நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க. ஆடியோவை எப்படினாலும் முழுவதும் கேளுங்கள். அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த 11ஆம் தேதியிலிருந்து 13ஆம் தேதி வரை, ஜனவரி 11 டு 13ஆம் தேதி வரை மழையானது எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். அன்றைக்கு வந்து காற்று சுழற்சியானது 11ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா குமரிக்கடலிருந்து மாலத்தீவு வரை நீண்டு இருக்கும். அப்படி இருக்கும்போது 11ஆம் தேதியும் இதே போல், 11ஆம் தேதி 10ஆம் தேதி எப்படி மழைவிதோ அதே போல் 11ஆம் தேதியும் இருக்கும். 10ஆம் தேதி அனைத்து மாவட்டத்திற்கும் 38 மாவட்டத்திற்கும் கனமழை இருக்கிறது என்று அறிவித்து விட்டோம். எந்த பகுதியும் முதுக்கவில்லை 10ஆம் தேதி. அதே போல் 11ஆம் தேதியும் அதே மழையானது இருக்கும். ஆனால் என்னவென்றால் 11ஆம் தேதி தென் மாவட்டங்களில் அதிகமாகவும் டெல்டாவில் அதைவிட குறைவாகவும் வட தமிழக மாவட்டங்களில் அதைவிட குறைவாகவும் இருக்கும். ஆனால் டெல்டாவிலும் மிக கனமழை எதிர்பார்க்கலாம், வட தமிழகத்திலும் கனமழை எதிர்பார்க்கலாம். அதே போல் கர்நாடக எலியோரப் பகுதிகளிலும் நல்ல மழை இருக்கிறது. அந்த பகுதிகளிலும் பரவலாக சற்று கனமழை எதிர்பார்க்கலாம். அன்றைய தினம் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் மிக கனமழையை எதிர்பார்க்கலாம். ஆகவே அனைத்து மாவட்டங்களுக்குமே நல்ல மழை கிடைக்கும். இதில் குறைவாக மழை கிடைக்கும் என்பது அன்றைய தினம் வந்து 11ஆம் தேதி வந்து வட தமிழக மாவட்டங்களில் தான் கனமழை இருக்கும். மற்றபடி அனைத்து மாவட்டங்களுக்குமே நல்ல மழை இருக்கிறது. தென் மாவட்டங்களில் அதை விட கூடுதல் மழை இருக்கும். 10ஆம் தேதி கட்டிலும் 11ஆம் தேதி கூடுதல் மழை இருக்கும். 12ஆம் தேதி எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். இதில் சொன்ன இடங்களெல்லாம் இந்த வட தமிழகத்தில் குறைவாக இருக்கும். அதற்கு முன்னாடி சொன்ன இடங்களெல்லாம் அதில் புதுச்சேரி காரைக்காலும் அடங்கும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா ஏரியாவும் அடங்கினா அது புதுச்சேரியும் காரைக்காலும் அடங்கும். அதே போல் பார்த்திங்கன்னா அடுத்ததாக 12ஆம் தேதி, 13ஆம் தேதி, 11ஆம் தேதி வரைக்கும் அறிவித்து விட்டோம் எப்படி இருக்கும் என்று. 12ஆம் தேதியிலேருந்து 13ஆம் தேதி வரைக்கும் ஒரு நல்ல காலநிலையாக இருக்கும். அனைத்து மாவட்டங்களுக்குமே கனமழை பெய்யும் வகையில் அமையும். மாலத்தீவு அருகே 12ஆம் தேதியிலேருந்து 13ஆம் தேதி வரைக்கும் காற்று சுழற்சி இருக்கும். அரபிக்கடல் வரை அந்த காற்று சுழற்சியானது நீண்டு இருக்கும். ஆகையினால் நல்ல மழை கிடைத்து கொண்டு இருக்கும். அது அங்கே இருக்கும் போதே சுமத்ராவில் ஒரு புதிய காற்று சுழற்சியானது உருவாகும். சுமத்ராவிலிருந்து உருவாகி அதுவும் தென் மாவட்டங்களை நோக்கி தென்னிலங்கை வழியாக குமரி கடலுக்கு வர முன்னேறும். ஆனால் முன்னேற விடாமல் தடுக்கக்கூடிய அளவிற்கு ஹை ப்ரெஷரின் தாக்கம் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அன்றைய தினம் ஹை ப்ரெஷர் மேற்கத்திய இடையூறுகளுடைய தாக்கமும் இருக்கும், ஹை ப்ரெஷருடைய தாக்கமும் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்ற காரணத்தினால சிஸ்டம் முன்னேற விடாமல் கிட்டத்தட்ட 18ஆம் தேதி ஆகும்போது தெரிகிறது. தென் தமிழகத்திற்கு வர, அதாவது மன்னார் வரை கூட தென்னிலங்கைக்கு வர 18ஆம் தேதி ஆகும்போது தெரிகிறது. ஆகவே 14ஆம் தேதி வரை நம்மளுக்கு ஒரு திருப்தியான நல்ல மழை கிடைக்கும். அதன் முன்னர் ஒரு 5 நாள் நிச்சயமாக இடைவெளி கிடைக்கும். நம்ம எதிர்பார்க்கப்பட்ட மழை எந்தவித மாற்றமில்லை. பொங்கலுக்கு அடைமழை இருக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. அதில் எவ்வித மாற்றமில்லை. ஆனால் பொங்கலுக்கு பெய்யாமல் அதற்கு பொங்கல் முடிந்த உடனே மழை ஸ்டார்டிங் ஆகும் போல் தெரிகிறது. இனிமேலும் வானிலை மாற்றம் ஏற்பட வாய்ப்பிருக்கிறது. இன்னும் நாட்கள் இருக்கிறது. பொறுத்திருந்து பாருங்கள் என்ன நடக்கிறது என்று. அதே போல் நம்ம பார்த்திங்கன்னா இந்த காலம் என்பது, ஜனவரி மாதம் என்பது குளிர்காலம்தான். இந்த குளிர்காலத்தில் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடல் வெப்பமெல்லாம், நம்ம இந்திய பெருங்கடல் வெப்பமெல்லாம், குமரி கடல் வெப்பம், மன்னார் வளைகுடா வெப்பம், வங்கக்கடலுடைய கடலோர கடல் வெப்பம் மற்றும் இன்னும் அரபிக்கடலுடைய கடல் வெப்பமெல்லாம் படிப்படியாக குறைய தொடங்கும். வெப்பநிலை குறைய தொடங்கிவிட்டால் சிஸ்டம் வலுவடையாது. அது ஒரு மெயின் காரணம். அதே போல் பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து வட இந்திய வெர்ஷன் டிஸ்டர்பன்ஸ், அதோடைய தாக்கமும் இதில் இருக்குது. இந்த வெர்ஷன் டிஸ்டர்பன்ஸ் தாக்கறதுக்கு இருக்கிறதுனால ஒருவேளை வளிமண்டலம் சாதகமாக இருந்து ஒரு சிஸ்டம் தாழ்வு மண்டலமாகவோ ஒரு புயலாகவோ வர ஆரம்பித்தால் அதை செயலிழக்க வைக்கிறதுக்கு இது உடனே இந்த வெர்ஷன் டிஸ்டர்பன்ஸ் ஆனது செயலிழக்க வைக்கும். அந்த டைமிங்கில் அது தீவிரமாக இருந்தால் அதை நோக்கி பயணித்தால் கண்டிப்பாக செயலிழக்க வைக்கும். இதெல்லாம் ஒரு இப்போ சிஸ்டம் உருவாகி தமிழ்நாட்டிற்கு நல்ல மழை கொடுக்க வரக்கூடிய சிஸ்டத்தை செயலிழக்க வைக்கிறதுக்கு வந்து இந்த வெர்ஷன் டிஸ்டர்பன்ஸும்
ஹை ப்ரெஷர் இந்த குளிரலை தான் முக்கியமான காரணம். இந்த காலகட்டத்தில் வந்து இப்படிப்பட்ட ஒரு காலநிலை இருக்கின்ற காரணத்தினால வங்கக்கடலில் உருவாகக்கூடிய சிஸ்டம் எல்லாம் அது வரும்போதே தாழ்வு பகுதியாக தான் வரும், வரும்போதே தாழ்வு மண்டலமாக தான் வரும். தமிழக நிலப்பகுதியை ஒட்டி வருவதற்கு முன்னாடியே அது கடலில் செயலிழந்துவிடும், வந்தால் காற்று சுழற்சியாக வரும். இது எப்போது இல்லை, இது இந்த இதை இன்னும் 100 தலைமுறை, அதாவது இன்னும் 1000 ஆண்டுகளுக்கு கூட இதை வச்சுக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு கான்ஃபிடண்ட்டாக நான் சொல்லலாம், அடித்து சொல்லலாம், இந்த காலகட்டத்தில் எந்த நிகழ்வும் தீவிரமாக உருவாகாது. அப்படியே உருவாகி தமிழ்நாட்டு நிலப்பகுதியை நோக்கி வந்தால் அது முற்றிலும் செயலிழந்து தான் வரும். இதை புரிந்து கொள்ளுங்கள், என்றைக்காவது ஒரு நாள் உங்களுக்கு உதவும். அதே போல தான் பொங்கலுக்கு எதிர்பார்க்கப்பட்ட அந்த தாழ்வு மண்டலம் சரி, அது ஒரு தாழ்வு பகுதியாக தான் வர வாய்ப்பிருக்கிறது. அது எப்படி வந்தாலும் தமிழகத்திற்கு நல்ல மழை உறுதி, ஆகவே புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். மீண்டும் ஒரு காலை வானிலை இருக்கேன், நாளை காலை வானிலை இருக்கில் சந்திப்போம். இது உங்கள் முத்துசெல்வம் வானிலை இருக்கேன், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மற்றும் பொங்கலுக்கு எதிர்பார்க்கப்பட்ட மழை எந்தவித மாற்றம் இல்லை, மிக கனமழை அதிதீவிர கனமழை எதிர்பார்க்கப்பட்ட அந்த மழையானது எந்தவித மாற்றம் இல்லை, கண்டிப்பாக பொழியும், அதில் எந்தவித மாற்றம் இல்லை. மிக கனமழை பதிவாகும், அதிதீவிர கனமழையானது பதிவாகும். வடகிழக்கு பருவமழை 25ஆம் தேதி வரை நீடிக்கும், ஜனவரி 25ஆம் தேதி வரை நீடிக்கும், அதில் எந்தவித மாற்றம் இல்லை. இதுவரை நமது தமிழ்நாடு வானொலி செய்திகள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், வீடியோ முதல்ல லைக் பண்ணுங்கள். நீங்கள் எவ்வளோக்குள்ளே லைக் பண்ணுறீங்கன்னு இன்றைக்கி நான் பார்த்து தெரிஞ்சுக்கேன்.